ஹலோ, வெல்கம் டு சுவாதிஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ இப்போ தான் அப்லோட் பண்ண போகிறேன். எங்கள் ஊர் சைடில் தீர்த்தமலை கோயில் ஏற்கனவே ஒரு டைம் நான் வீடியோ போட்டிருப்பேன். தீர்த்தமலை கோயிலுக்கு நாங்கள் எங்கள் லட்டு கூட்டிகிட்டு போயிட்டு மொட்டை அடிக்கிறதுக்காக, அம்மா லட்டு தம்பி மூணு பேரும் மொட்டை அடிக்கிறதுக்காக நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயிலுக்கு போனது வந்தது அதை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நல்லா ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். அதே போல் அந்த கோயில் திருவிழா இப்போது சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, தேர் திருவிழா. அதை வந்து வீடியோவை வந்து இணைச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்ப சின்னதா போச்சு. அங்க ரொம்ப ஏத்தாப்படி ஏத்தாப்படி ஒரு மொட்டையும் அங்க போட போறோம். ஆமா தானே? வரும் மொட்டை அடிக்கும் போது அழுவீங்களா? பாக்கலாம், பாக்க தானே போற. நீ அழுவியா இல்ல? அழுந்தோம், அழுவ மாட்டோம். சரி, அப்படியே மோதி நிறுத்து, போய் தட்டு எழுந்துறேன். அஞ்சு நிமிஷம் வயிறு வலிக்குதும்பா, தூங்குங்க. பாக்குறாங்க, கீழே விழுந்து மூக்கை உடைச்சுக்கினீங்க. சேட்டை ஓவர் ஆயிடுச்சு. இப்போ வர சேட்டையே இல்லை தானே, நீ குட் கேர்ள் தானே? ஆமாவா இல்லையா? இவங்க இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வந்ததுக்கே வாமிட் பண்ணா. அதானே ஒண்ணு எங்க வாமிட் பண்ண மூஞ்ச கட்டு பட்டோ. என் பட்டெல்லாம் வாமிட் பண்ணல, குட் கேர்ள். நாங்களாம் வயிற்று வலிங்க. நம்ம பாரு வந்துட்டோம், மழை வந்துட்டோம் தெரியுமா? அங்க பாரு மழை, அங்க மலை தெரிகிறதா? அதா பின்னாடி தெரியுது பாரு, தெரியுதா? கரெக்ட் தானே. எவ்வளவு வேகமா நடக்கிறாங்க பாருங்க, எனக்கு இங்கேயே நடக்க முடியல. தீர்த்தமலை வந்தாச்சு. இப்ப வந்து நாங்க மலை ஏறுறதுக்காக போயிட்டு இருக்கோம். தெளிவு வந்து தீர்த்தமலைக்கு வந்து குளிப்பேன். நான் வந்து கூட இப்போ படி ஏற ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் பேக்லாம் என்கிட்ட கட்டிட்டு தம்பி அந்த பேக் சாப்பாட்டு பேக் மட்டும் தூக்கிட்டு போயிட்டான். நம்ம ஊர் பேர் போட்டிருக்கா கமலநாதன், வீரப்ப நாயகி முட்டி. அம்மாடி, எங்க அப்பா கல்லுடே எங்க அப்பா எழுதிருந்துச்சு காளி அம்மா. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா? இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா கேக்குற நாடு? லட்டு என்ன விட்டுட்டே போயிட்டேன். லட்டு நீ தான் என்ன கூட்டிட்டு போனோம். ஐயோ, இது சரி தூக்கிறியா? இது வெயிட்டா இருக்கு, தூக்கிறேன்னு தூக்கோ. என்னால முடியல, நடக்கவே முடியல. நான் வந்துட்டேன், வந்து உட்காந்துட்டேன். அவங்க லட்டு வேகமா வாங்க. முன்னாடி அனுபவம் எப்படி இருந்துச்சு?
பட்டு எப்படி இருந்துச்சு? மூச்சுலாம் நல்லா வாங்கிட்டு வந்தீங்களா? அப்பா யார் ஏறு முன்னாடியே விழுந்துருச்சா எங்க பொறுக்கு வருமா பொறுக்கலாம் ஆமா இது வந்து இந்த கல்லு அடுக்கி வச்சா வீடு கட்டிடுவாங்க வேண்டுதல் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா வீடு கட்டுவாங்களாம் இது வந்து ஒரு ஐதீகம் அது கீழே நிறைய இருக்கும் நான் போறப்ப காட்டுறேன் மேலே நிறைய இருக்கும் பாரு இந்த மாதிரி கல் நம்மளும் வீடு கட்டலாம் குளிச்சுட்டு வந்து தான் கட்டணும் போக்குள்ள கட்டக்கூடாது குளிச்சுட்டு வந்து கட்டலாம் இப்போ தலைமலை வைக்கணுமே இத அப்பா சோத்து மூட்டை எப்படி மேலே வச்சுட்டு போகிறாங்க பாருங்க மலையோட சுற்றுப்பகுதி கடைசியாக அம்மா கிட்ட இதை ஒரே ஒரு செகண்ட் மாற்றி விட்டேன் அம்மாவால் தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் வாழ்நாளே இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு என் தலை மேலே நான் வச்சுட்டு வந்தேன் ஏம்மா தலையில் மட்டும் வெயிட் தூக்க மாட்டேன் எனக்கு தலையில் தூக்கினாவே ஆகாது தலை கிருன்னு வருது அவள் தான் வந்துட்டோம் மேலே ஏறிட்டோம் உள்ள கோயிலுக்குள்ளே போய் குளிக்கும் போது காட்டுறேன் குளிக்கிற இடம் காட்டுறேன் இது வந்து அபூர்வமான இடம் பாருங்க மலை எங்கேருந்து தண்ணி வருதுன்னு இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல குளிச்சுட்டு வந்து வாங்கிக்கலாம் இங்கேயே வந்து தேங்காய் பழம் சாப்பிடணும் டிஃபன் கடை எல்லாமே இருக்கு இது வந்து தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை ஈஸ்வரன் மாதிரி இது தீர்த்தமலையான்னு சொல்லுவாங்க அம்மாவளை ஏற முடியா போய் நம்ம தூக்கிட்டு வந்துடுவோம் அண்ணா முடியலங்க இதுதானங்க அன்னதான கூடம் 12 மணிக்கு ஒரு டோக்கன் கொடுத்து ஒரு 200 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க ரெகுலராக அம்மாடி இங்கே ஒரு கும்பிடு போட்டு இல்லை போடலாம் அவ்வளோதான் வந்தாச்சு பாருங்க ஆ அடிக்க போறோம் லட்டு புள்ளிக்கு இப்ப ஊர் வரான்னு கத்த போறாங்க ஆனா ஃபர்ஸ்ட் மொட்டை அடிக்கும் போது அழுவுல தானே காது குத்தும் போது கூட அவ்வளவா அழுவுல குட் கேல் எங்க லட்டு வெரி குட் கேல் நான் வாங்கிட்டு கொடுங்க ரெண்டாவது மொட்டை பாருங்க வழுக்கு மொட்டை மூணாவது மொட்டை லட்டுக்கு இப்போ மூணு மொட்டையும் எல்லாம் குளிக்கிறதுக்கு எல்லாரும் போகிறோம் மொட்டை நம்பர் 3 இது மொட்டை நம்பர் 1 இது மொட்டை நம்பர் 2 இப்போ எங்கே போகிறோம் லட்டு எங்கே போகிறோம் அவ்வளோதான் தூக்க முடியல அடங்கும் தண்ணி அங்கே வருது அதான் பாரு ஏ தண்ணி ரொம்ப கம்மியா வருது டப்பா கூட எடுத்துட்டு வரலையே தண்ணியே இந்த தடவை ரொம்ப கம்மியா அங்கதான் குளிக்கணும் நம்ம மாமூல் இடம் தான் இது தண்ணி எங்க இருந்து வருதுன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல Thank you.
ராம தீர்த்தம் குமார தீர்த்தம் நல்ல அக்னி தீர்த்தம் அது குட்டியூண்டு தண்ணி வருது பாருங்க தெரியுதான்னு தெரியுது ஜூம் பண்ணுறேன் அதுதான் தீர்த்தம் இது ஒரு அகத்திய தீர்த்தம் பிடிக்கிறாங்க மொத்தம் ஐந்து வகையான தீர்த்தம் இங்கதான் நாங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோம் துணி எல்லாம் ஈர துணி ஒன்னும் காணுமே தான் தீர்த்தத்து வை ஏன்னா அது எங்கிட்ட கொடுக்குறியா அது வை அதை போய் தூக்கிற கூட இப்போ இறங்கும் போதெல்லாம் எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் தூக்கலாம் நோ ப்ராப்ளம் கூட கோயில இருந்து சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு கீழே இறங்குறோம் இறங்கியாச்சு சாப்பிடும்போது எடுக்கலான்னா எடுக்க முடியல குரங்குங்க எல்லா நண்பர்களும் வந்து சாப்பாட்டை பிடுங்கி தள்ளி இழுத்து அதனால எடுக்க முடியல வாங்க சாப்பிட்றதே பெரிய பாடாக இருந்தது அவள்தான் இருந்த சாப்பாடு கொஞ்சம் அந்த உட்காந்துருக்காங்கள இல்லாதவங்க அவங்களுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்தாச்சு அவ்வளோதான் கிளம்பியாச்சு இந்த மாதிரி கோயிலுக்கு வரும்போது நம்ம எதாவது சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துட்டோம்னா பிரச்சனையே இல்லை கொஞ்சம் தூக்கிட்டு வரதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நமக்கு வந்து அலைய வேண்டாம் பிள்ளைங்கலாம் பசியோடு வருவாங்க அதனால் தம்பி எடுத்துகிட்டு போகிற பேக்கில் ஃபுல்லாக சாப்பாடு தான் நான் புளியோதரையும் தயிர் சாதமும் கலரி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆ இங்கே ரெண்டு ஒருத்தர் தான் இருக்காங்களா அது கொடுத்துடலாம் ஆனால் நம்ம குளிக்கிற நேரத்துக்கு சரியாக குளிக்க முடியாமல் ஆயிடுச்சு தண்ணி எங்கே ஒரு ஃபேமிலி வந்து நின்றுக்கிட்டு விடவே மாட்டேன்ட்டாங்க அதனால் சும்மா ரெண்டு பார்த்தை விட்டுட்டு காலையில் வந்தால் ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் தண்ணி குறைஞ்சிருச்சேம்மா தண்ணி நிறைய இருக்கும் தண்ணி குறைஞ்சிருச்சு மொட்டை மொட்டை சூப்பராக இருக்கு மொட்டை சூப்பர் அவங்க சிங்கிளாக தான் போவாங்க சிங்கிள் மேன் சிங்கிள் லேடி குரங்கு நீச்சல் அடிக்குது பாக்கலாம் சண்டை போடுவோம் தயவு செஞ்சு வாங்க ஓரமா இல்லைங்க அதுக்கு வெயிலுக்கு பாவம் வந்துட்டாங்க நாங்கள் காருக்கு போறதுக்குள்ள ஒரு வாரி ஆயிட்டா ஆனால் இங்கே எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் ஒரு ஜீவன் மட்டும் எதை பற்றி கண்டுக்காமல் அது பாட்டுக்கு ஏறிச்சு அது பாட்டுக்கு இறங்குச்சு மொட்டை அடிச்சிச்சு அழகாக போய்கிட்டு இருக்குது ஹலோ மேடம் லட்டு மேடம் வலையெல்லாம் போடுறதே இல்லைங்க அவ அங்கே என்ன வாங்கிட்டு இருக்காங்க வடையும் இருக்குமா சிற்றுண்டி சாப்பிட காரில் போய் என்ன சாப்பிட போகிறோம் எடுத்துகிட்டு போக வேண்டியதான் இங்கே நான் பொறி வாங்கியிருக்கேன் தீர்த்தமல்லிக்கு வந்தா பொறி தான் மெயினா கேட்பாங்க பழமெல்லாம் வந்திருக்கோம் Thank you.
எப்படி கூடி ஓரமாக கொடுக்காரு உறவு பற்றி ஆயிடுச்சு. இந்த மூணு கொடுக்கும் இந்த மூணு கொடுக்கலாம். நடுவு ஓட்டினாதான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.